சக்திவேல் ஸ்ரீ சக்திவேல் ரெண்டு பேரும் வாங்க, நீ வா, ரெண்டு பேரும் வாங்க. கொஸ்டின் பேப்பர் பிரிக்காமல் சைன் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கணும், யாரும் பிரிக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் கையில் தான் வச்சுருக்கோம் நாங்கள். கொண்டு வாங்க. ஐமர்ஷன் படுத்து கொடுத்துருங்களா? டைப் கரெக்டாக இருக்க பாருங்க. உங்கள் பேர் கரெக்டாக இருக்க பாருங்க. பிசி 2020 82.
பண்ணுங்க. பாருங்க தூதர் உட்காருங்க. ஸ்டாப் ரெடி, டைம் முடிச்சு ஸ்டாப் ரெடி. ஓஎம்ஆர் வாங்க, பால் சூப்பர்வைசர் ஓஎம்ஆர் வாங்க. ஓஎம்ஆர் ஒன்றை கூட வாங்க, பால் சூப்பர்வைசர் ஓஎம்ஆர் வாங்க. எல்லாம் கரெக்டா செக் பண்ணி சைன் பண்ணி ஓஎம்ஆர் வாங்கிருங்க. யாரும் ஹால் விட்டு வெளியே போகாது. எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கற்றது கையளவு கல்லாத உலகளவு. அதனால் இன்னைக்கு நம்முடைய எஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வு, தமிழ்நாடு சீருடை பணியார் தேர்வு குழுமம் எப்படி நடத்துமோ அதே பேசிக்கில் கொண்டு போயிருக்கோம். தம்பி, இப்போ டெஸ்ட் எப்படிப்பா இருந்தது? ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்ததா? சரி, என்ன என்ன அனுபவம் உங்களுக்கு டெஸ்ட் எதுனா வந்து பார்த்தீங்கன்னா விதங்கள் எப்படி இருந்தது? இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்கணும் சார். இன்னும் நிறைய படிக்கணும். சரி, ஓகே. இந்த டெஸ்ட் எதை சொல்ல உங்களுக்கு அதை பதட்டம் பயம் ஏதாவது இருந்ததா? கொஞ்சமாக இருந்துச்சு. கொஞ்சமாக இருந்துச்சு. சரி, இந்த டெஸ்ட் மாடல் உங்களுக்கு எப்படி, இது நல்லா பிடிச்சிருந்ததா? இது எந்த மாடல் இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறேன். ஏற்கனவே எழுதியிருக்க டெஸ்ட்டு, ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது சார். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா டெஸ்ட் எழுதியிருக்கோம், இதை பார்க்குறப்ப கொஞ்சம் அனுபவம் நல்லா இருக்கு சார். சரி, ஓகே. நீங்கள் அப்படி இல்லைங்க தம்பி வசந்த், என்ன ஃபீல் பண்ணுற இந்த டெஸ்ட் எழுதுல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, லாஸ்ட் டைம் எழுதுகிற மாதிரி. ஃபைனல் எக்ஸாம் மாதிரி? சரி, ஓகே. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. கொஸ்டின் பேப்பர் பரவாயில்லமாக இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. லாஸ்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஓகே, ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எதுனா போல் இருந்தது. ஓகே, தேங்க்யூ. நான் புரியுது இல்லையா? வா தம்பி, நான் புரியுது இல்லையா? என்ன ஃபீல் பண்ணுறேன்? ஒரு மாடல் பிசி எக்ஸாம் எழுதுன மாதிரி இருந்தது சார். ஒரு பிசி எக்ஸாம் எப்படி எழுதணுமோ அது போல் இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் என்ன வழக்கமாக படிக்கிறதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் அந்த மாதிரி தோணுச்சு. நல்லா இருந்தது பாட்டு. நல்லா இருந்தா? டைமிங்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா? டைமிங் எக்ஸாம் டைமிங்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா? கரெக்டாக இருந்தது. டைம் கரெக்டாக இருந்தது. டைம் கரெக்டாக பத்தலை, ஆனால் டைமிங் பத்தலை. ஃபாஸ்ட்டாக இதோட ஃபாஸ்ட்டாக நம்ம எழுதணும். அப்படியா? கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கரெக்டான டைமில் கொஸ்டின் பேப்பரில் வந்ததா? ஃபஸ்ட்டோட எக்ஸாமு, மாடல் எக்ஸாம் எழுதுகிறேன். இது கவர்மெண்ட் எக்ஸாம், இது மட்டும் அட்டன் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு முறை எழுதுறேன். அதனால் டைம் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் கரெக்டாக கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டீங்க, ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஓகே, தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
அங்கேயே கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கு, கொஞ்சம் பயமாக இருந்தது. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஓ, மெயின் எக்ஸாமில் பயமாக இருந்தது, பயம் இல்லாமல் இருந்ததா? இங்கே பயமாக இருக்கா? ஏன், என்னாச்சு? தெரியல, திடீர்னு ஒரு பார்க்கறது சார். அப்படியா? சரி, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா? ஈஸியாக தான் சார். கொஞ்சம் ஓகேங்களா? கரெக்ட் டைமுக்கு நீங்கள் உள்ளே போனீங்களா? எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்ட் டைம் போனீங்களா? உங்களுக்கு அந்த நம்ம ரூம் சூப்பர்வைசர்லாம் வந்து கரெக்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்களா? ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தாங்களா? எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்களா? அங்கே எப்படி எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் சார் இங்கே நடந்தது. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் நடக்குங்களா? சரி, இந்த டெஸ்ட்டை நீங்கள் என்ன என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எக்ஸாம், இப்போ பயமே இல்லாமல் எழுதணும் அப்படின்ற. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிலேருந்து வெளியிலேருந்து வந்திருக்கீங்க, டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்திருக்கீங்க, இந்த டெஸ்ட்டை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா தான் இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும்னு தோணும். இன்னும் படிக்கணும். சரி, டைமிங் டைமிங்லாம் கரெக்டாக இருந்ததா? ஓகே, டைமிங் ஓகே. என்ன என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட்டு வந்து, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்னோடய கெப்பாசிட்டி என்னென்னு எனக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்ச முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஊருமா? கல்பாக்கம். கல்பாக்கமே. டெஸ்ட்டு மட்டும் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? ஓகே, தேங்க்யூ.